உள்ளத்தை வசப்படுத்தும் காற்று, உள்ளத்தை வசப்படுத்தும் காதல், வார்த்தைகளை வசப்படுத்த வந்துள்ள நான் உங்கள் மதன்குமார். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த எழுத்தாளர் இமயத்தின் செல்லாத பணம்ன்ற நாவலோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் இந்த கதையோட முன் தொடர இரண்டு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட என் ஸ்கிரீன்ல அந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை முதல் முதல் இப்போதான் பார்க்க போறோம் அப்படின்றவங்க அந்த கதையை கேட்டுட்டு இதை தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா இந்த கதையை உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவையும் இந்த கதையையும் நான் ஒரு ட்விஸ்டோட தான் முடிக்க போறேன். ஸோ அடுத்த வீடியோவோட இந்த கதை முடியுது. கிட்டத்தட்ட 222 பக்கங்கள் இருக்கக்கூடிய நாவல் இது. இந்த நாவலை நான் ஒரே டைம்ல கதையா சொன்னேன் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல போகும், வியூவர்ஸ் அதை எப்படி பாப்பீங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதனாலதான் நான் 4 பார்ட்டா பிரிச்சு ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு வீடியோவுமே ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருக்கேன். இந்த வீடியோவையும் இந்த கதையையும் இந்த பார்ட்டையும் நான் ஒரு ட்விஸ்டோட தான் முடிக்க போறேன். ஸோ அடுத்த வீடியோவோட இந்த கதை முடியுது. ஸோ இந்த கதையை நான் முதல்ல படிக்கும் போது 20 பக்கங்களுக்கு மேல என்னால வாசிக்கவே முடியல. கண்கள்ல கண்ணீரோட கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு, அழுதுகிட்டே தான் நான் இந்த கதையை நான் வாசிச்சேன். அந்த அளவுக்கு ஒரு கனமான கதை இது. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. வாங்க கதை கேட்கலாம். ஸோ போன வீடியோல நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, முருகனோட ஃப்ரெண்டோட அப்பா ஜிம்மர் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருப்பார், அவரோட உதவியை கேட்டிருப்பாங்க. அவர் வந்து டாக்டர்கிட்ட பேசிட்டு முடிஞ்ச ஐசியூவில் போய் ரேவதியை பார்த்துட்டு திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். கீழே அந்த ஒரு குடும்ப உறுப்பினர்கள்லாம் ரொம்ப படபடப்பட இவர் போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அவரும் போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு ஐசியூவில் போய் ரேவதியை பார்த்துட்டு வருவார். மேலே போகும்போது இருந்த வேகம் கீழே வரும்போது இருக்காது, அவரோட உடல் தளர்வாக இருக்கும், முகமெல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கும். அந்த ஒரு மனநிலையில் தான் அவர் கீழே இறங்கி வருவார். கீழே இறங்கி வந்த உடனே நடேசனோட குடும்பத்தார்கள் எல்லாருமே போய் அவரை சுற்றி நின்றுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி படபடப்போட கேட்பாங்க, என்ன சார் ஆச்சு, என் பொண்ணு எப்படி சார் இருக்கா, டாக்டர் என்ன சார் சொன்னாங்க, ஏதாவது ஒரு வகையில் தன் பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அந்த குடும்பத்தார்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த டாக்டர் வந்து சொல்லுவார், ஒரு கட்டத்துக்கு மேலே நோயாளிக்கு தேவை ஆழ்ந்த அமைதியும் நல்ல தூக்கமும் தான், அந்த ரெண்டுமே இங்கே உங்கள் பொண்ணுக்கு கிடைக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். ட்ரீட்மெண்ட் நல்லா போயிட்டுருக்கு, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ட்ரீட்மெண்ட் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ நடேசன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணை நான் தனியாரில் வச்சு பார்த்துக்கிறேன், நான் தனியார் கொண்டு போவா அப்படின்னு கேட்பார். அதுக்கு அந்த டாக்டர் சொல்லுவார், ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வச்சுருக்கிற பணத்துக்கு மதிப்பு இருக்காது, அந்த பணத்தை வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியாது, எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த பணத்தை வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த கட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ பணம் செல்லாமல் போன அடுத்த கட்டம் இது தான். ஸோ இந்த நிலைமையில் உங்கள் பொண்ணை வேறு எங்கேயும் கொண்டு போக முடியாது, இங்கே தான் வச்சு பார்க்கணும். ஸோ உங்கள் பொண்ணை இங்கே வச்சு பார்க்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நடேசன் கேட்பார், சார் என் பொண்ணுக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு தெரியுமா அப்படின்னு கேட்பார். அதுக்கு அந்த டாக்டர் சொல்லுவார், உங்கள் பொண்ணுக்கு 89% அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட உடனே அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா 30-40% மேலே கடந்தாலே காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் தன் பொண்ணுக்கு 89% அப்படின்றது பயங்கரமான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அப்படின்றத அந்த குடும்ப உறுப்பினர்கள் உணர்வாங்க. இந்த கடந்த அந்த டாக்டர் சொல்லுவார், இந்த 89% காரணம் ஒன்று, அந்த பொண்ணு தன் மேலே நிறைய எண்ணெயை ஊற்றி இருக்கணும், இல்லை அந்த பொண்ணு நிறைய நேரம் எரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவார். ஸோ இதை கேட்கும்போதே நமக்கு, நான் வார்த்தைகளில் சாதாரணமாக சொல்லிட்டேன், ஆனால் அந்த புத்தகத்தில் தொடர்ந்து அந்த நிகழ்வுகளை படிக்கும்போது இந்த இடத்த கடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எழுத்தாளர் அந்த அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். ஸோ இமயத்தோட ஸ்பெஷாலிட்டியே இது தான். ஸோ ஒரு அப்போ அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பயங்கரமாக அழுதுட்டே, எங்கே பொண்ணை காப்பாற்ற முடியாதோ, இவ்வளோ பணம் இருந்தும் ஜாதியில் இவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருந்தும் தன் பொண்ணை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நடேசன் பயங்கரமாக வருத்தப்படுவார், அழுவாங்க. அமராவதியோட வார்த்தைகள் மூலமாக தான் தன் பொண்ணுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் நடந்துச்சு, இந்த அமராவதி தன் பொண்ணுக்கு எப்படியெல்லாம் உதவுனாங்கன்னு சொல்லிட்டு அந்த புலம்பல் வாயிலாக தான் எழுத்தாளர் சொல்லிகிட்டே வருவார். மாதம் மாதம் ஆட்டோ குட்டியும் நான் தான் கட்டினேன், அவள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் செலவுக்கு பணம் கொடுப்பேன், ஒவ்வொரு தடவையும் வீடு மாறும்போதும் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது, வீட்டுக்கு வாடகை கொடுத்தது நான் தான் கொடுப்பேன், இது எல்லாம் யாருக்குமே தெரியாமல் பண்ணியிருப்பாங்க. இதையெல்லாம் அமராவதி சொல்ல சொல்ல அந்த குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ நடந்திருக்கா, இவ்வளோ பண்ணியுமே அந்த நாய்
என் பொண்ணை கொண்டு வந்து இப்படி வச்சுட்டானே, அவன் மட்டும் கையில் கிடச்சா அவனை கொண்டு வருவேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்துவாங்க. அவனை எப்படியாவது ஜெயிலில் போட்டுடணும், என் பொண்ணு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவனை தூக்கி உள்ளே வச்சிடலாம், வாழ்க்கை முழுசும் அவனை உள்ளே இருக்க மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நடேசனும் முருகனும் இருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த கேஸ், அதாவது ரேவதிக்கிட்ட வாக்குமூலம் வாங்கிறதுக்காக ஜட்ஜும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கான்ஸ்டபுளும் ஏற்றும் வருவாங்க. ஸோ எப்படி இவங்க யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் எப்படி அவங்க வருவாங்க அப்படின்னா, தீக்காயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாலே அது கவர்மெண்ட் கேஸ் ஆயிரும். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து, அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் போயிடும், அவங்க கவர்மெண்ட்டே அந்த கேஸை எடுத்துக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் மூலமாகவே அந்த கேஸை எடுத்துக்கிடுவாங்க. அப்படி தான் ஜட்ஜும் போலீஸும் வாக்குமூலம் வாங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க ரேவதிக்கிட்ட. ஸோ இந்த இடத்துல அந்த குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ஸோ வாக்குமூலம் வாங்கும்போது கண்டிப்பாக ரேவதி வந்து ரவிதான் கொளுத்துனா அப்படின்ற ஒரு வாக்குமூலத்தை கொடுப்பா, அதன் மூலமாக அவனை தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ரொம்ப திடமாக இருப்பாங்க. அப்போ ஜட்ஜு போய் வாங்கிட்டு வந்துடுவார். போலீஸ் வந்து ரவி மேலே ஏற்கனவே கோபத்தில் இருப்பாங்க, ஏன்னா இவன் வந்து ஒரு லோக்கல் ரவுடி மாதிரி தான், வாரத்தில் மூணு நாள் ஹாஸ்பிட்டல் இது ஜெயிலுக்கு போயிட்டு ஸ்டேஷனில் பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் வந்துகிட்ருப்பான். ஸோ அந்த போலீஸுக்குமே இவன் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் இருக்கும், எப்படியும் அவனை தூக்குள்ளே வச்சிடணும் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருப்பாங்க. இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவங்க தைரியம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, கவலைப்படாதீங்க அவங்க பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துட்டா போதும், தூக்கி எப்படியும் உள்ளே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வாக்குமூலம் வாங்க உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ரெண்டு போலீஸுமே பயங்கரமாக கோபமாக வருவாங்க, ஏட்டும் சரி கான்ஸ்டபுளும் சரி. வந்தோடனே அமராவதியை பார்த்து பயங்கரமாக திட்டுவாங்க, என்னம்மா பொண்ணை வளர்த்து வச்சுருக்க, இப்படி இருக்குதுக்கு அந்த பொண்ணு செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பதறி அடித்து எல்லாமே எந்திரிப்பாங்க. என்னாச்சு, இந்த கட்டத்தில் அருண்மொழியும் கூட தான் இருப்பாங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, உன் பொண்ணு தானாக தான் கொளுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். தானாக கொளுத்திக்கிட்டேன்றதை விட தற்செயலாக சமையல் பண்ணும்போது என் மேலே தீப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அந்த நாயை ஒன்றுமே பண்ண முடியாது, பாருங்க அவன் எவ்வளோ தெனாவட்டாக தெரிகிறான் அப்படின்னு இந்த நிலைமையிலே அவன் குடிச்சிட்டு தான் வந்து நின்றுருக்கான். ஸோ ரவி வந்து டெய்லியுமே குடிச்சிட்டு தான் வருவான். ரேவதியை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பிறந்து கதை முடிகிற வரைக்குமே ரவி வந்து அந்த குடிச்சிட்டே தான் இருப்பான், அந்த போதையிலே தான் இருப்பான். பாருங்கள் இந்த நிலைமையில் கூட அந்த நாய் குடிச்சிட்டு வந்து நிற்குது, அதுவும் இல்லாமல் கேஸ் போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சே கூட ஒரு வக்கீலோடு வந்து நிற்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ரவி பார்த்துருக்க வக்கீல் எப்படி அப்படின்னா, தன்கிட்ட வரக்கூடிய கேஸை பேசி காசு கொடுத்து அதை கோர்ட்டுக்கே போக முடியாத அளவுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு திறமையுள்ள ஒரு வக்கீல். ஸோ அப்படி ஒரு வக்கீலை தான் ரவி பார்த்துருப்பான். வக்கீலை பார்க்குறதுக்கு முன்னாடி ரவியோட மனநிலையை எழுத்தாளர் எழுதியிருப்பார், ரொம்ப பயந்துட்டு நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, இவ அதாவது ஒய்ஃப் ரேவதி வந்து எப்படியும் வாக்குமூலம் கொடுத்துருவான் நான் தான் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு பயத்தில் இருப்பான். ஸோ இதுக்கப்புறம் அந்த வக்கீலை பார்த்ததுக்கப்புறம் அவனோட நடவடிக்கைகள் மாறும், வாசிக்கும் போது நமக்கே கோவம் வரும், என்னடா இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அந்த கேரக்டரை வந்து அவர் ஷேப் பண்ணியிருப்பார் எழுத்தாளர். ஸோ இந்த இடத்துல வேறு ஒன்றுமே பண்ண முடியாதம்மா, வாக்குமூலம் கொடுத்துட்டா கையெழுத்து வாங்கிட்டு நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவிக்கிட்டையும் ரவிக்கிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்காக இந்த கான்ஸ்டபிள்ஸ் போவாங்க. ரவி ரொம்ப திமிராக இருப்பான், கையெழுத்து போடும்போது அந்த கான்ஸ்டபிளே கேட்பாங்க, ஏன்டா இப்படி பண்ணிவிட்டு எப்படா உன்னால் தைரியமாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது ரவி சொல்லுவான், சார் நான்லாம் அப்படி பண்ணலை, நீங்களா ஏதாவது ஜோடிச்சுட்டு அப்படி இப்போ தான் என் மேலே கேஸ் போட முடியாது தெரியுமில்ல அப்படின்னு கோபமாக பயங்கரமாக சொல்லும்போது, நான் கூட சில வார்த்தைகளை மறைச்சி சொல்கிறேன், இன்னும் அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் இன்னும் நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அப்போ கோபத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ஸ்டபுளும் அந்த ஏட்டும் ரவியை போட்டு பயங்கரமாக அடிச்சிருவாங்க, அடினா அடி அவ்வளோ அடி, ஈவன் நம்ம வாசிக்கிறவங்களுக்குமே அந்த அடி இப்படி தான் அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும், அடி பயங்கரமாக வாய் கண் மூக்கெல்லாம் ரத்த வர அளவுக்கு அடிச்சிருவாங்க. அடித்து போட்டு ஏன்டா இவ்வளோ பண்ணிவிட்டும் இவ்வளோ திமிராக திடீரியாடா, கேஸ் மட்டும் உன் மேலே போட்டிருந்தேன், அந்த பொண்ணு மட்டும் வாக்குமூலம் கொடுத்துருந்துச்சு, உன்னை தூக்கி உள்ளே வச்சு என்ன பண்ணுவோம்னே தெரியாது, அந்த பொண்ணுக்கு தான் நீ நன்றி சொல்லணும், உன்னை காப்பாற்றி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இவன் அடி வாங்குறத பார்த்து, அதாவது ரவி அடி வாங்குறத பார்த்துட்டு நடேசன் குடும்பத்தார்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ஏன்னா தன்னால் செய்ய முடியாத இவங்க செய்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அப்போ அந்த இதில் வந்து அந்த ஏட்டோட பேர் கணேஷ், அந்த கான்ஸ்டபிளோட பேர் ஆனந்தகுமார். ஸோ அப்போ கணேஷ் ஏட்டு என்ன சொல்லுவார்னா, ஆனந்தகுமாரை பார்த்து பேசிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஆனந்தகுமார் வந்து அவங்ககிட்ட பேசுவாங்க, சார் நாங்கள் வரும்போது காரில் வந்தோம், வேகமாக வாங்க இந்த வாக்குமூலம் வாங்கணும்னு சொல்லிட்டு காருக்கு ஒரு 2500 கொடுக்கணும், வழக்கமாக இப்படி கேஸுக்கு நாங்கள் வந்து போனோம் அப்படின்னா கான்ஸ்டபிள் ஏட்டையா வந்து ஒரு 1500 வாங்குவார், நான் ஒரு 1000 வாங்குவேன், ஆனால் உங்கள் பொண்ணு இந்த நிலைமையில் இருக்கும்போது என்னால் கை நீட்டி பணம் வாங்க முடியாது, ஸோ எனக்கு கொடுக்க வேண்டிய 1000 நீங்கள் கொடுக்க வேணாம், ஆனால் காரு கொடுக்க வேண்டிய 2500 கான்ஸ்டபிள் ஏட்டையாவுக்கு கொடுக்க வேண்டிய 1500 கொடுத்தீங்கன்னா நாங்கள் போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் நடேசன் வந்து இவருக்கும் சேர்த்துமே 1500 கொடுப்பாரு, இவர் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு சொல்லும் போதும் இருந்தாலும்
உள்ளே வச்சுருவார், அவர் பாக்கெட்டில் வச்சுருவார் காசை. வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் கட்டை எடுத்து கொடுப்பார். ஆனந்தகுமாருக்கு ஒன்றுமே புரியாது, எதுக்கு சார் இது இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க என்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது, சார் எங்களால் அந்த பொறிக்கு பயல அடிக்க முடியலை கை நீட்டி, ஆனால் நீங்கள் எங்கள் கண்ணு முன்னாடியே அவனை அடிச்சிங்க, அதுக்கு தான் இந்த 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு நடேசன். ஆனந்தகுமார் வாங்க மாட்டார். இந்த 10,000 ரூபாய் இருந்தால் உங்கள் பொண்ணை உயிரோடு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா நானே என் கை காசு 10,000 ரூபாய் கொடுத்துருப்பேன், ஆனால் இப்போ இந்த பணம் உங்கள் பொண்ணை உயிரோடு கொண்டு வராது, எனக்கு இந்த பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த 10,000 ரூபாவை நடேசன்கிட்டே கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்த ஆனந்தகுமார் கான்ஸ்டபிள், உலகத்திலேயே ரொம்ப அன்பான ஜீவன் யாருன்னா அம்மா, அதுவும் தன் பெத்த குழந்தைங்க மேலே அவ்வளோ உயிராக இருப்பாங்க, அவங்களுக்காக எதையுமே செய்ய துணிவாங்க. தன் குழந்தைகளை விட்டுட்டு ஒரு பெண் தீ வச்சுக்கிறா அப்படின்னா அவன் மனசில் எவ்வளோ வேதனை இருக்கும், எவ்வளோ வலி இருக்கும். ஸோ அந்த நிலைமையில தான் உங்கள் பொண்ணு உடம்புல தீ வச்சுக்கிட்டாங்க. எந்த காரணத்து கொண்டும் அந்த குழந்தைங்களை தனியாக விட்டுறாதீங்க. அப்பா இல்லாமல் கூட ஒரு குழந்தை வளரலாம், ஆனால் அம்மா இல்லாமல் வளரக்கூடாது, ஏன்னா அந்த வழி அனுபவிச்சவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தகுமார் சொல்லுவார். ஆனந்தகுமாரோட அம்மாவும் தீ வச்சு தான் இறந்துருப்பாங்க சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். நடேசன் அந்த குடும்பமே உடஞ்சி போய் உட்காந்துருக்கும். இப்படியாவது அந்த அவனை தூக்கி உள்ளே வச்சிடலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுவாங்க. ஸோ அப்போ சீன்ஸ் இப்படியே போயிட்டுருக்கும். நடேசன் வந்து ஒவ்வொரு இடமும், அதாவது டீ குடிக்க வெளியே போகும்போதும் சரி, இல்லை பார்க்க வர உறவினர்கள்ட்ட பேசும்போதும் சரி, தனியாக ஒரு மரத்து கீழே உட்காந்துருக்கும் போதும் சரி, தொடர்ந்து அவர் கண்ணில் படக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆம்புலன்ஸில் பெண்களவா அந்த ஐசியூ வார்டு கூட்டு போயிட்டுருப்பாங்க. வெறும் தீ வச்ச கேஸ் மட்டும் இல்லாமல் தற்கொலைக்கு முயன்ற கேஸ், அடித்து கொல்லப்பட்டது, பாலியல் பலாத்காரம், இப்படி நிறையா விஷயங்கள் வந்து எழுத்தாளர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் நடேசன் காதல் விழுகிற மாதிரி. அதாவது நடேசனை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. நடேசன் வாசிக்கக்கூடிய செய்தித்தாள்கள் மூலமாக இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், பெண்கள் அதன் மூலமாக மரணிக்கக்கூடிய செய்திகள், இப்படி நடேசன் காதலை விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த கதையிலேயே முக்கியமான ஒரு வார்த்தை அப்படின்னு நான் பார்க்கக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை தான், இந்த வாக்கியம் தான். அதில் நடேசன் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த செய்திகள்லாம் கேட்டுட்டு, சாகிற எங்கே பார்த்தாலும் சாவாக இருக்குது, சாகிறதெல்லாம் பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இந்த வார்த்தைகள், இந்த வாக்கியங்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த சமுதாயத்தில் பெண்களோட நிலைமை எப்படி இருக்குது, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், அது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் வேறு நபர்களாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எந்த அளவுக்கு இருக்குது, அதன் மூலமாக பெண் சமுதாயம் அழிஞ்சிட்டு வருது, இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அரிய உயிரினமாக மாறுறது கூட ஆச்சரியப்படுறதில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த வாசிக்கக்கூடிய வாசிப்பாளனுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இப்படியே நகர்வுகள் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ டாக்டர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வரும். யாருக்கு வரும்னா, ரவிக்கு வரும். ரவி என்ன பண்ணுவான்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையெழுத்து கேட்பாங்க ரவிக்கிட்ட. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுவான்னா, அமராவதிக்கு ஃபோன், அருண்மொழிக்கு ஃபோன் பண்ணுவான். ஸோ இந்த இடத்துல அருண்மொழி தான் ரவிக்கிட்டையும் பேசுவாங்க, இந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள்கிட்டையும் இருப்பாங்க. ஸோ ரவி வந்து அருண்மொழிக்கு ஃபோன் பண்ணும்போது என்னவா அப்படின்னு கேட்கும்போது, இப்படி டாக்டர் கையெழுத்து கேட்குறாரா என்னன்னு தெரியல, என்னை கூப்பிட்றான் அப்படின்றப்ப, சரி போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. போய் பார்க்கும்போது அதாவது மருந்தோட தன்மை மாறணும், அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு மருந்து கொடுத்துட்ருப்பாங்க, அதை அந்த உடம்புக்கு ஏற்றுக்காது, அதனால் முன்னேற்றம் ஏற்படாது அப்படின்றப்ப இன்னொரு மருந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து ரவிக்கிட்ட கையெழுத்து கேட்குறாங்க. சரி, அதுவும் ஒரு கையெழுத்து போடுவான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி கையெழுத்து கேட்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிருச்சு, அப்போ ஆக்சிஜன் கொடுக்கணும் அப்படின்றக்காக கையெழுத்து கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல அருண்மொழி டாக்டர்கிட்ட பார்த்து பேசும்போது டாக்டர்கிட்ட வாண்டடாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அருண்மொழி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இவ, இன்ஜினியரிங்கில் எங்கள் காலேஜ்லேயே கோல்டு மெடலிஸ்ட் இவ ஒருத்தி தான், கிட்டத்தட்ட 98% எடுத்தவ, டிசிஎஸில் 70,000 மாதம் 70,000 சம்பளத்தில் வேலை கிடைச்சும் வேணான்னு சொல்லிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்காமலே வாண்டடாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக ரவிக்கு வந்து தான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டோம், எப்படி ஒரு குடும்பத்தை வந்து அழிச்சிட்டோம், எப்படி ஒரு பெண்ணை வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னு அவன் உணரணுன்றதுக்காக சொல்லுவாங்க. ஸோ ரவி இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அப்போ இன்னொரு தடவையும் கையெழுத்து கேட்பாங்க, இன்னொரு நாள் குறிப்பிட்ட நாள் கழித்து இன்னொரு தடவையும் கையெழுத்து கேட்கும்போது கேட்பாங்க. எதுக்கு கேட்பாங்க அப்படின்னா, சென்ட்டு பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதாவது ரேவதியோட உடம்பில் வாடை வர ஆரம்பிச்சிடும், பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்டை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ரேவதியை மரணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டங்களை தான் இதெல்லாம் காட்டும். ஸோ அந்த டைமில் அருண்மொழிக்கு கோபம் தாங்க முடியாது, ரவியை பார்த்து கேட்பா, ஏண்டா இப்படி பண்ணிட்டியே, இந்த குடும்பத்தை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா, எவ்வளோ
இப்படிப்பட்ட வாழ்க்கையை வேணான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தா, அவளை இப்படி எரிச்சு கொண்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டியே, ஏன்டா அவளை எரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக கேட்கும்போது ரவி சொல்லுவான், நான் இவளை எரிக்கலை, நான் என் பொண்டாட்டி எரிக்கலை, நீங்கள் தான் எரிச்சிட்டிங்க, உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எரித்தாங்க, நான் இதுக்கு காரணம் இல்லை, நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லுவான். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான், எங்கள் அம்மா சாக கிடக்கிறா, தன் மனைவியை வந்து அம்மா அப்படின்னு சொல்லுவான், என் அம்மா சாக கிடைக்கிறா, என் உயிர் சாக கிடக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, இனிமேல் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல, இதுக்கு காரணம் நான் இல்லை, நீங்கள் தான் அவளை எரிச்சிங்க, உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன் தான் எரிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அருண்மொழிக்கு ஒன்றுமே புரியாது, எப்படி இவன் தானே எரிச்சான், ஏன் குடும்பத்தை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் ரவி அப்படி சொன்னால், என்ன காரணம், இந்த கதையிலேயே முக்கியமான இடம் இது தான், ஏன்னா இது வரைக்கும் ரவி மேலே கோபம் இருக்கும், இனிமே அது கோபமாக இருக்காது, ரவி மேலே ஒரு நல்ல ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். ஏன் ரவி இந்த குடும்பத்து மேலே பழிய போட்டான், இந்த குடும்பம் தான் ரேவதியை எரிச்சிச்சு அப்படின்னு சொன்னான், உண்மையிலேயே இந்த குடும்பம் தான் ரேவதியை எரிச்சிச்சா, இல்லை ரவி தான் எரிச்சானா, இந்த குடும்பம் ரேவதி எரிச்சிட்டு ரவி மேலே பழிய போட்டுதா அப்படின்றத அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். அடுத்த எபிசோடோட இந்த கதை முடியுது. ஸோ இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.